நா சர்க்கிள் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கருடன். அது மக்கள் அன்பா கூப்பிடுறது. நான் மாதவன், அப்படியே கூப்பிடுங்க. நான் காரக்குடி ஆறுமுகம் பழனியப்ப செட்டியார். யாரு? காரக்குடி ஆறுமுக பழனியப்ப செட்டியார். இந்த வயசுல பேருக்கு இவ்வளவு அலங்காரம் வேணுமா? நான் செட்டியார் தான் கூப்பிடுவேன். ஏன் இங்கே நிக்கிறீங்க? சரி வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்கப்பா, சூப்பரா இருக்க. வா வாங்க வாங்க, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. விருந்தாளிங்க மாதிரி வரீங்க. நம்ம வீடு தானே? ஆமா. அக்கா, நல்ல அக்கா. என்னோட வைஃப். நிஜமாப்பா? சத்தியமா? அப்ப செட்டியாருக்கு சொந்தமா வைஃப் எல்லாம் இருக்கு. அக்கா, எங்களுக்கு மூணு டீ வேண்டாம், நாங்க சாப்பிட்டாச்சு. ஒண்ணு ஓசியா? மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த ஸ்டேட் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன். சென்னைக்கு வரும்போது கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூர் வரும்போது மதுரைக்கு. இது பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி ரெக்வெஸ்டட் ட்ரான்ஸ்ஃபர். இனி சொல்லுங்க, இனி நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? எல்லாம் உங்களுக்கே தெரியுமே. தெரியும் தெரியும் செட்டியாரு. தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு கேஸ் தான். அதனால தான் ஸ்டேஷன்லயே சார்ஜ் எடுக்காம நேரடியாக உங்களை பக்கம் வந்தேன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் நான் ஏதாவது தப்பா செஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னாலே உங்களை காப்பாற்ற முடியாது. அப்புறம் நான் செய்ய வேண்டிய வேலைக்கான சம்பளத்தை நீங்க சொல்லவே இல்ல. கன்சல்டிங் ஃபீஸ் நான் சொல்லல. ஓகே, 50,000. அப்புறம் போக்குவரத்து செலவு இருக்கு. ஆமா, இது யாரு? தப்பா எல்லாம் பேசக்கூடாது. என்ன செட்டியார் போட்டாட்டி எனக்கு தங்கச்சி மாதிரி. என்னையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்? என்னோட பையன். ஓகே ஓகே. தலைக்கா வாழுக்கா இங்க மதிப்பு? அதாவது அப்பாக்கா இல்ல பிள்ளைக்கா? த டெசிஷன் பவர் அது செட்டியாருக்கு தான் இருக்கு. ஓகே, அப்ப நாங்க பெரியவங்க பேசும்போது பசங்க பேசாம இருக்கணும். செட்டியா, இது வேலை போற கேஸ் தான். பென்ஷன் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னா டிமாண்ட் இருக்கும் போது பார்கெயின் பண்றது நான் கிடையாது. வேலையில இருந்த பாம்பு எடுத்து அங்க வச்ச கதை தானே? எனக்கு உங்க பார்கெயினை கேட்கும் போது எனக்கும் அதே கதை தான். அங்க இல்ல, வேற எங்கேயா வச்சிருப்பீங்களோன்னு. அக்கா வாங்க. தேங்க்யூ. இங்க பாருங்க செட்டியார், நான் இந்த கேப்பை போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் டீ கூட நான் காசு கொடுத்து வாங்கி குடிக்கல. எப்படி, டீயே சாப்பிட்டா போதுமா? விஷயத்தை பேசி முடிப்ப வாங்க. எவ்வளவு வேணாலும் நான் தரேன், ஆனா வேலை நடக்கணும். ஓகே, நோ பார்கெயின். 10 lakhs. அக்ரீட். எக்ஸலன்ட். 50% அட்வான்ஸ் மிச்சம். வேலை முடிச்சுட்டு சரவணா எடுத்துட்டு வா. என்ன சர்க்கிள் தம்பி, ஒன்னு கேக்கலாமா? சரக்கு அங்க காலனிக்குள்ள மினி ட்ரக்ல இருக்கு. அங்க நிறைய பத்திரிகைக்காரங்களும் போலீஸ்காரங்களும் டிவிக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் எப்படி அத நீங்க வெளிய? அது என்னோட புத்தி? நான் காசை இனி வாங்குறல. லிமிட் லிமிட் செட்டியா. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இத இங்க இருந்து எங்க கொண்டு போறீங்க? அது இல்ல, இங்கேயே வெடிக்க வைக்க போறீங்களா? அது வந்து ஆமா, நான் எதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஒரு அவசரத்துக்கு எதுக்காவது கேட்க வேண்டியிருந்தா செட்டியார் இது எல்லாத்துக்கும் சூப்பரா பதில் சொல்லுவீங்க. இல்ல, நைஸ் பிரேஸ்லெட். தேங்க்யூ பிரதர். வர செட்டியார். எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த? 1 லட்சத்துல அமுக்கணும் தானே நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? அவன் உலகமாக கேடிங்க. நீங்க குடுக்கறதா சொன்ன பணத்தோட கூட ஒரு சீரோவை சேர்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துட்டான். கருடன்னா சும்மாவா? போன தடவை மோசமா நடந்துற மாதிரி திரும்ப நீங்க அந்த மாதிரி பண்ண போறீங்களா? இவன் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டான். அமைதியான ஒரு விசாரணையை தான் நாங்க விரும்புறோம். மதிப்புக்குரிய கமிஷனர் சார், உங்க எல்லாருடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக இங்க இருக்காரு. தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துழைங்க பிளீஸ். கேட்டை தொடங்க, கேட்டை தொடங்க.
எங்கடா வீடு? கொஞ்சம் உள்ள போணும் சார். சார் நீங்க வண்டிக்குள்ள இருக்க, நான் வழியை கிளியர் பண்றேன். மேக் இட் ஃபாஸ்ட். இவனை ஜீப்ல ஏத்துங்க. எல்லாரும் தள்ளி போங்க, தள்ளி போங்க. வண்டி எடு, போ போ. இந்த வண்டிக்கு டிரைவருங்க. எங்க இருக்க காட்டு சார். இங்கதான் சார். கம் ஆன் சர்ச். ஓகே சார். சரிங்க சார். தேசத்ரோகி, குற்றவாளி என்று போலீசாரால் குற்றம் சுமத்தப்பட்ட மதுரையை சேர்ந்த மாணிக்கத்தின் மகன் லோகநாதன் என்பவருக்கு உலக அளவிலான தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதால் அதை பற்றி விரிவாக விசாரிக்க குற்றவாளியை ஒரு மாதம் போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஏ நீதிமன்றமே, ஒரு வாரத்துக்குள்ளார நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டேன்னு எனக்கே தெரியாது. ஒரே ஒரு தப்பு மட்டும் தான் பண்ணேன். கொஞ்சோண்டு தண்ணி அடிச்சேன், அதுவும் ராவா அடிச்சேன். இருந்தாலும் கர்த்தரே, நீ எனக்கு வயலுக்கு பதிலா கொடுத்தது சிலுவதா? போலீஸ் மச்சானுங்களே, வந்து தூக்கி போங்கய்யா. கஷ்டம். எல்லா குற்றத்தையும் ஒரு அப்பாவி தலையில வச்சிட்டீங்க. நீங்க நிறைய குற்றவாளிகளை தப்பிக்க வச்சிட்டீங்கல்ல. இதை பாரு, நானும் உன்ன மாதிரி நடந்திருந்தேன்னா இந்த சஸ்பென்ஷனுக்கு பதிலாக ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். இன்ஸ்பெக்டர் மாதவன், நீதி நியாயத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்கள் இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு எப்படி இதெல்லாம் செய்கிறீங்க? சஸ்பென்ஷனில் இருக்கிற ஒரு போலீஸோட ஃபீலிங்கே இதை பார்க்க வேண்டாம். ஒருவேளை எனக்கு இந்த வேலை போனால் கூட எனக்காக எங்கள் அப்பா சேர்த்து வச்ச நிலம் ஒன்று இருக்குது, அங்கே நிம்மதியாக விவசாயம் பண்ணி நான் பிழைப்பேன். இது எதுவுமே உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் புரியாது. வர ராகவண்ணா. சரி சார். பாவம் ராஜன் சார் ஒரு நல்ல ஆபீசரா இருந்தார். என்னோட 33 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு நல்ல மனுஷனா பார்த்ததே இல்ல. நீங்களும் அப்ப சஸ்பென்ஷன் பண்ணிட்டு அவர் கூட போயிடுங்க, போயிட்டு விவசாயம் பண்ணுங்க. நல்ல மனுஷனது பிரயோஜனம் இல்ல, வாழ கத்துக்கணும். திறமை இருக்கும் போதே சம்பாதிக்க கத்துக்கணும் ராகவா. சார் இங்க எல்லாருக்கும் என்ன ராகவா அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. இது ரிட்டையராக என்ன 5-6 மாசம் தான் இருக்கு. அப்படியா? ஆமா. ஓ சாரி, எனக்கு தெரியாது. அது பரவாயில்லைங்க. வண்டியில ஏறியா ராகவா? என்ன மரியாதை இவ்வளவு தெரியுது. யாரா நீ? குமாரப்ப. திறந்து விடு சார். அந்த சாருக்கு ரொம்ப பாசம் போல் இருக்கு. சந்தோஷமா ஆரம்பிச்சு விடுங்க சார். நிறைய பேரோட கைப்பட்ட முதுகுதான். என் முதுகுல கை வச்சு யாருமே இது வரைக்கும் மோசம் போனதே கிடையாது. சும்மா சொல்றாரு சார். நீ திருநியடா? திருடன் திருண திருண திருண. அப்படி உண்மையை சொல்லணும். இங்க பாரு, இந்த திருட்டுங்கிறது பொறப்பால கிடைக்கிற ஒரு திறமைதான், ஒரு கலைதான். ஒரு போலீஸ்கார திட்டாங்கிறதுக்கோசரம் அதை நீ கொச்சப்படுத்த கூடாது. நீ திருடணும், இருக்கிறவங்க கிட்ட இருந்து இன்னும் அதிகமா நீ திருடணும். உனக்கு அந்த செட்டியார் தெரியுமா? இல்ல. டே, அந்த மார்க்கெட்ல ஹோல்சேல் பண்ற செட்டியாரு. அந்த மூஞ்சி இப்படி இருக்கிற ஆளு தானே? தெரியும் சார். டே, அந்த ஆள் வீட்டுல நிறைய பணம் இருக்கு, ஆனா பாதி எனக்கு வேணும், 50-50. அப்ப நீங்களும் திருடனுக்கு கஞ்சி வச்ச ஆளு தானே? திருடனை வச்சுட்டே கஞ்சி வைக்கிறேன். டே, இந்த தொப்பைய கம்மி பண்ணு, பாடிய ஸ்லிம் ஆக்கு, அப்பதான் ஜன்னல் கம்பி வழியா தப்பிச்சு ஓட முடியும். சார் கிளம்பு கிளம்பு. நன்றி காட்டியா? இவன மாதிரி ஆளுங்க உள்ள படுத்தா அப்புறம் நான் எங்க படுக்கிறது? ஹோட்டல்ல தங்கலான்னு பார்த்தா
திருடனுக்கு தொல்ல லாக் அப்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும். நீ போ. டேய் சொல்லுங்க சார், நாளை காலையில கோர்ட்டுக்கு போகும்போது இங்க வந்துரு. வருவான் வருவான், கண்டிப்பா நான் வருவேன். இந்த இன்ஸ்பெக்டர் சாரோட டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாத்தல்ல, திருடனை நம்ம புள்ள மாதிரி நேசிக்கணும், அப்பதான் உதைக்கிறதுக்கும் குனிய வச்சு குமுறதுக்கும் நமக்கு உரிமை கிடைக்கும். ஆமா, ஏன் பேச்சை கேட்டு நிக்கிறத தவிர உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? வேலை இல்லைனா ரோட்ல போய் நில்லுங்க. பத்து வண்டிக்கு கைய காட்டுனா எவ்வளவு காசு கிடைக்கும் தெரியுமா? சார்லி கொஞ்சம் எப்படி வரியா? நாளைக்கு நம்மளையும் கறி பூசிக்கிட்டு எங்கேயாவது திருட போக சொல்லுவாரா இவரு? அப்படிதான் நினைக்கிறேன். உனக்கு கறி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸ்வரா ஐயர, இறங்கி வாங்க, இது நம்ம சொந்த இடம் தானே. சீக்கிரம் வாங்க, இதை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். என்ன சார் சௌக்கியமா? என்ன செல்லுக்குள்ள கட்டிலும் பெட்டும் இருக்கு, உள்ள சலூன் வேற இருக்கா? இவன் தான் சோப்பு நுரையோட இருக்கான். இப்ப லாக்அப்ல கைதிகளுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களா? டேய் என்னடா தெரியும் பாக்குற, நீ சேவ் பண்றத பண்ணுடா. நான் இவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. எந்த செக்ஷனு, எந்த இடத்துல இருந்து வர? ஏ உன் பேர் என்னடா? ஓ நீ ஊமையா? சேகர் சார், புது இன்ஸ்பெக்டர் வரலையா? அவன் ஒரு பஞ்ச பரதேசியாமே, ஒரு அறிமுகம் போட்டு போலான்னு வந்த. அரசியல்வாதி ஆயிடுச்சு இல்ல, பஞ்ச பரதேசியா பார்த்துதானே ஆகணும். இவனையும் அப்படி திறந்து விட்டு இருக்கீங்க, ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவன் எப்படி பாக்குறான் பாரு, யார பாத்துறா போறீங்க? இவனை தடுக்காதீங்க சார், இவன் பொங்கட்டும், இவனுக்கு கிடைக்கிறத நம்ம தடுத்து நிறுத்த வேண்டாம். அவன் பெரிய ரவுடிவா? நான் யாரும் அவர் யாரும் தெரியாம பேச. எவனா இருந்தா எனக்கு என்ன? என்னி அவனையும் செல்லுக்குள்ள வச்சு பூட்டி பாரு, எவன் உயிரோட வெளியே வரன்னு பாரு. இல்ல இல்ல கட்டப்பா, சரி அதை விடு. அண்ணா ராகவண்ணா, உங்க டிரான்ஸ்ஃபர் விஷயமா மினிஸ்டர் கிட்ட பேசிருக்கேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு எதுவும் வேணாம், நாளைக்கு நான் உன்ன உசுரோட பார்த்தா அது போதும். ஏன் அப்படி பேசுறீங்க? ஒரு உள் குத்தம் இல்ல. நிஜமாவே ஒண்ணு இல்லையா? பத்தாம் மேல சத்தியமா இல்ல. ராகவன் சார், சேகரன் சார், அது என்ன என்ன விட்டுட்டு போயிட்டாங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன அப்படி கூப்பிடலையே சார். அது என்ன நானே சொல்லிக்கிட்டேன், நீ எங்களுக்கு என்ன வேலை இங்க இருக்கு? அடிக்காதீங்க சார், நாளைக்கே நான் அமைச்சரா கூட வாய்ப்பு. நாளைக்கு மந்திரி ஆயிடுவீங்களா? கொஞ்சம் குடிங்க சார். ஐயோ நாளைக்கு அமைச்சர் ஆயிட்டா அப்புறம் உதைக்க முடியாதுல்ல சார். நான் அது மாதிரி அமைச்சர் கிடையாது. உங்களுக்கு உதைக்கணும்னு தோணுச்சுன்னா நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுங்க, நான் எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டு குனிஞ்சு நிற்கிறேன், நீங்கள் அடிச்சுட்டு போயிடுங்க. சரி அது போட்டோ, உன் பேர் என்ன? நிஜமான பேர் கட்டப்பண்ணா. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க சார். ஆமாம் கட்டப்பண்ணு என்ன இந்த ஸ்டேஷனில்? எனக்கு மக்களுக்கு லைட்டாக சேவை செய்கிற வேலை இருக்குது, அதில் வர காசுலாம் கஞ்சி குடிச்சிட்ருக்கேன். அதுக்கு இங்கே என்ன வேலை உனக்கு? வெளியே ஒரு ஐயர் உட்காந்துருக்காரு. ஐயர் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. சொல்லுங்க. பணத்து கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால மடத்துல ஒரு ரூம வாடகைக்கு விட்டேன். சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விக்கிற அவன் ஒரு மிகப்பெரிய ரவுடின்னு எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. இப்ப ஒரே பிரச்சனையா இருக்கு, தண்ணி அடிச்சுட்டு வராங்க, நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறாங்க, எங்க வீட்டு பொண்ணுங்களை தப்பான எண்ணத்தோட பாக்குறாங்க. இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாம தான் காலி பண்ண சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பேரு என்ன? அந்த ரவுடியோட பேரு பிளாக் டிக்கெட் வாசு, அவன் ஒரு பேய் மாதிரி. அது சரி, அந்த காலத்துல நாங்க பேய ஓட்டுறதுக்கு நாங்க ஐயருங்களை தான் கூப்பிடுவோம். இன்னைக்கு ஐயர் வீட்டுல இருந்து பேய ஓட்டுறதுக்கு போலீஸ்காரன் தேவைப்படுது. காலம் எப்படி மாறி போயிடுச்சு. எப்படியோ ஐயரு, நான் இந்த பேய எப்படியாவது ஓட்டிடுறேன், ஓட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் எல்லாம் யாருக்கு வேணும் ஐயரு? அந்த புண்ணியத்தை படமா என் அக்கௌண்ட்ல போட்டா போதும். தைரியமா போங்க, நாங்க